ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகாடமி ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க ஸோ அந்த நோட்டிபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஷார்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதிலேயே அந்த பிஎஸ்டிஎம் அப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது சம்பந்தமாக வந்து சரி பார்க்குறதுக்கே ஒரு பத்து நாட்கள் வந்து போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பித்தால் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சில குழப்பமாக வந்து என்ன குழப்பம் அப்படின்னா எக்ஸாம் வந்து டஃப்பாக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமா ஏன் எப்பயுமே இல்லாமல் இப்போ ஒரு சந்தேகம் அப்படின்னா எப்போவுமே வரக்கூடிய அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸில் இருந்தக்கூடிய அந்த போஸ்டிங் அதுக்கு அடுத்தது விஏஓ ஓகேங்களா கம்பைன்டு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனாலே விஏஓ அண்டு குரூப் ஃபோர் அப்படிங்கிறது மாதிரி தான் வரும் ஆனால் இப்போ ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறு சில டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே வருது ஓகேங்களா ஸோ இங்கே பால் உற்பத்தியாளர் நல்ல அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வருது அதுக்கு அடுத்தது உமன் எம்பவர்மெண்ட்டு பெண்கள் மேம்பாடு ஸோ அது வந்து உள்ளே வராங்க ஸோ இந்த மாதிரி நிறையா வேரியஸ் ஆர்கனைசேஷன் உள்ள போஸ்டிங்ஸும் வந்து உள்ளே வரதுனால ஃபாரஸ்ட்டு ஓகேங்களா ஃபாரஸ்ட் எக்ஸாம் அந்த எக்ஸாம்ஸ் வந்து உள்ளே வருது அந்த போஸ்டிங்ஸ் வந்து உள்ளே வருது ஸோ இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து வருது ஸோ இதனால் எக்ஸாம் வந்து எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருக்குமா இல்லை டிகிரி லெவலில் கொண்டு போயிடுவாங்களா அளவுக்கு கஷ்டமாக இருக்குமா எக்ஸாம் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் மட்டுமே நம்பி குரூப் ஃபோரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற நிறையா பேருக்கு மனசில் சந்தேகமாக இருக்குது இந்த வீடியோ பதிவை கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள் நம்ம ப்ரூஃபோட சொல்ல போகிறோம் ஸோ என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து பாருங்கள் வீடியோவை எக்ஸாம் வந்து இப்போ வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் டஃப்பாக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமா ஈஸியாக தான் இருக்க போதா அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிரும் இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதில் அப்படியே படித்து போயிட்டே இருங்க எக்ஸாம் எழுதுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்கலாம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொல்லியிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங்ஸில் படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயம் வரும் படிக்க விடுறதுக்கு மாதிரியான விஷயம் வந்து எதுவுமே வராது ஓகேங்களா நல்லா திரும்ப அந்த லைனை சொல்கிறேன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா படிக்க விடாமல் இருக்கிறதுக்கான நிறையா விஷயந்தான் நமக்கு காதலை படுறது மாதிரி இருக்குமே தவிர படிக்கிறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது நம்ம தான் தேடி 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 பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வித் ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது விஓ எக்ஸாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விஓ அண்டு குரூப் ஃபோர் கம்பைன்டு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஓகேங்களா ஸோ அதில் குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிறது குரூப் ஃபோர் எக்ஸாம்னாலே அதுக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான் ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்எல்சி தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து நிறைய ஆர்கனைசேஷனோட நிறைய நிறுவனத்தோட அந்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு வந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் அப்புறம் குடிநீர் வடிகால் வாரியம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த மில்க் ப்ரொடக்ஷன் அதுக்கு அடுத்தது வன சரகர் ஓகேங்களா அதாவது ஃபாரஸ்ட் அந்த எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச பொதுக்கல்வின்னு கொடுத்துட்டாங்க அதாவது எஸ்எஸ்எல்சி ஓகேங்களா எஸ்எஸ்எல்சி ஆனால் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அதாவது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இந்த போஸ்டிங்க்கு இந்த பர்டிகுலர் நிறுவனத்தோட போஸ்டிங்க்கு டிபார்ட்மெண்ட்டோட போஸ்டிங்க்கு ஒரு பட்டம் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிகிரி வந்து கேட்குறாங்க ஸோ இதை வச்சு தான் நிறைய பேருக்கான சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் அப்படின்னா எக்ஸாம் டஃப்பாக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா டிகிரி அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்க்கு குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து கொண்டு வந்து இந்த போஸ்டிங்கை வந்து வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ணால் இந்த போஸ்டிங்க்கு வந்து நம்ம போயிட முடியும் அப்படின்னா ஆனால் அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிகிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ டிகிரி அளவில் தானே வந்து கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க டிகிரி அளவில் தானே வந்து அவங்க யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து ஓடிட்டே இருக்கும் மனசில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்தந்த போஸ்டிங்க்கு ஓகேங்களா அதாவது வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது வேரியஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது அதுக்கான போஸ்டிங் ஸோ இந்த குடிநீர் வடிகால் வாரியம் எக்ஸாம்பிள் ஒன்று தான் எடுத்திருக்கோம் இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன தேவைன்னா டிகிரி அப்படிங்கிறது தேவை ஓகேங்களா ஆனால் இந்த இளநிலை உதவியாளர் பாருங்களா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி அதாவது எஸ்எஸ்எல்சி இருந்தால் போதும் இந்த ரெண்டு எக்ஸாமையும் எதுக்கு கீழே கொண்டு வராங்கன்னா குரூப் ஃபோருக்கு கீழே கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ ஒரு டூ இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்துட்டு என்ன ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அதாவது என்னென்னா வெவ்வேறு சின்ன சின்ன போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டோட அந்த ஃபினான்ஷியலாக நிறையா செலவு இனங்கள் ஆகுது ஸோ அதனால் அந்த போஸ்டிங்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரே சின்னதாக ஒரே கம்பைண்டாக கொண்டு வர்றது ஆல் அண்டர் ஒன் ரூஃபாக கொண்டு வரது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தார் ஓகேங்களா ஸோ அதை தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்கும் குரூப் கிட்டே வருது இந்த டிகிரி பேசிக் குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் கீழே வருது இது அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் உள்ள குழப்பம் அப்படிங்கிறது இங்கே வந்துடுவோம் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்படின்னாலே டிஎன்பிஎஸ்சியில் அதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருப்பாங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எத்தனை பேப்பர் ஏன்னா இப்போ குரூப் டூ இருக்குன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னா சிங்கிள் பேப்பர் அப்படிங்கிறது நோட் கொடுத்துட்டாங்க குரூப் ஃபோருக்கு சிங்கிள் பேப்பர் அதாவது ஒரே ஒரு பேப்பர் தான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் வந்து இருக்கும் அந்த இரநூறு கொஸ்டின் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்க இந்த பார்ட் ஏங்கிறது வந்து நூறு கொஸ்டின் வந்து ஜென்ரல் தமிழ் ஓகேங்களா எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் பேப்பர் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இந்த அளவுக்கு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து வருது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் இருபத்தஞ்சு கொஷ்டின்ஸ் வந்து மேக்ஸ்லையும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தமிழும் பார்ட் பியில் வரக்கூடிய இந்த பார்ட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு மேக்ஸுமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பார்க்கணும் ஓகேங்களா அப்போ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் ஒரு சில போஸ்டிங்க்கு எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் அதாவது பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சியாக இருந்தாலும் ஒரு சில போஸ்டிங்க்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி தேவைன்னு போட்டிருந்தாலும் அந்த எக்ஸாம் எதுக்குள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க குரூப் ஃபோருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரியே தேவைப்பட்டாலும் அந்த போஸ்டிங்க்கான எக்ஸாம் வந்து குரூப் ஃபோருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா அப்போ குரூப் ஃபோருக்கான ஸ்கீம் தெளிவாக கொடுத்துட்டாங்கல்ல ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி தான் கொஷின்ஸ் வரும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இப்போ நார்மலாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது போதும் தேவையில்லாத பயம் வேண்டாம் டிகிரி லெவல் எக்ஸாமுக்கும் அதை கொண்டு வந்து குரூப் ஃபோர்க்குள்ளே வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்போ பயம் கிடையாது குரூப் ஃபோர் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமை எடுத்து குரூப் டூ அளவுக்கு கொண்டு போனால் தான் நம்ம அந்த ஸ்கீமை பார்க்கணும் இப்போ நம்ம என்ன ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பார்க்கணும்னா வந்தது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அதில் என்ன போஸ்டிங் வேணாலும் இருக்கட்டும் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன ஆர்கனைசேஷன் என்ன நிறுவனத்தோட போஸ்டிங் வேணாலும் இருக்கட்டும் அதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் லெவல் கூட இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த எல்லா எக்ஸாமும் எதுக்கு கீழே நடக்குது அப்படின்னா குரூப் ஃபோர் கீழே நடக்குது அந்த குரூப் ஃபோருக்குன்னு ஒரு பேட்டன் இருக்குது இந்த பேட்டனில் தான் கொஷின் கேட்போம் அப்படிங்கிறது இதில் கூட இதில் எந்த சேஸும் சேஞ்சஸும் இல்லை ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த ப்ரிப்ரேஷனே போதும் இந்த ப்ரிப்ரேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெவ்வேறு போஸ்டிங் அதாவது என்னென்னா வெவ்வேறு ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த போஸ்டிங் கூட போகலாம் அப்போ ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று டிபார்ட்மெண்ட் நுழையிறது அப்படிங்கிறது நிறையா ஓகேங்களா பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸ் தமிழ்நாடு அமைச்சு பணிகள் அதில் மட்டும் நுழையாமல் இதில் வெவ்வேறு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் நுழைய முடியும் இந்த ப்ரிப்ரேஷன் போதும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த ப்ரிப்ரேஷன் போதும் தேவையில்லாத குழப்பம் வேணாம் இந்த குழப்பத்தை தலையில் போட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் மேற்கொண்டும் ஆகி வரக்கூடிய எக்ஸாமை விட்டுறாமல் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் என்ன ஃபோக்கஸ்டாக இப்போ படிக்கிறீங்களோ என்ன நீங்கள் பிளான் கையில் வச்சுருக்கீங்களோ என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா எக்ஸாமுக்கு யாரும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு செவன் டு எயிட் டேஸ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு ரீசன் இருக்குது ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சில எரர்லாம் இருக்கும் ஏன்னால் நிறைய உள்ளே கொண்டு வந்திருக்கும் போது எரர்லாம் இருக்கும் அது செக் பண்ணி தான் விடுவாங்க ஸோ செக் பண்ணாலும் ஒரு சில பக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதை கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு செவன் டு எயிட் டேஸ் விட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவை யாரெல்லாம் குழப்ப சூழ்நிலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு குழப்பமும் வேணாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன் படிக்க விடாமல் இருக்கிறதுக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் படிக்க விடுறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது நம்ம தான் தேடி தேடி போகணும் ஓகேங்களா அது மட்டும் மனசில் வச்சுட்டு நல்லா பண்ணுங்கள் இந்த நாட்கள் இந்த நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது உங்களோட நாட்கள் உங்களுக்கான நாட்கள் உங்கள் ஃபேமிலிக்கான நாட்கள் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சதுக்கான நாட்கள் அது வந்து என்னென்னா சாத்தியப்பட போகுது ஓகேங்களா ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிங்க இன்னும் ஒரு நூறே நாள் தான் இதில் என்ன ஃபோக்கஸாக பண்ண முடியுமோ அதை பண்ணி ஸோ ப்ரொடக்டிவ் அவங்களோட இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி